உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் ஆண்டவர் தருவான். வேகமாக காரியங்களை செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம்னா சம்பாதிக்கலாம். அந்த வேலையினால் கிடைக்கிற நிம்மதிக்கும் எந்த பஞ்சமே இல்ல. கடனால் லாபம், எதிரியால் லாபம், போட்டியில நீங்க ஜெயிக்கலாம். தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் எந்த கவலையுமே இல்ல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். இது அலெக்சாண்டர் ரோட், சிங்கப்பூர்ல. ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ், நல்ல கிளைமேட், மாலை பொழுது சூரியன் டல்லா இருக்காரு, ரொம்ப என்கரேஜரா இருக்குது. இந்த மாலை பொழுதுல நம்முடைய மூளையினுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஆல்பா ரேஸோட நிறைஞ்சு வழியும். அது மட்டும் இல்லாமல் மூளையினுடைய வேகம் குறைஞ்சிரும். இந்த மூளையினுடைய வேகம் குறைஞ்சிச்சுன்னா சிறுமூளை கண்ட்ரோல் ஆகி பெருமூளை இயங்க ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன, இப்ப மாலை பொழுதுல இருந்து நைட்டு வரைக்கும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஆள் மனதுக்கு வேகமா போய் சேரும். இப்ப இன்பகரமா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம், நல்லா சாப்பிடறோம், நல்லா தூங்குறோம், பியூட்டிஃபுல் வாக்கிங் போனோம்னா அது எல்லாம் ஆள் மனதுக்கு போய் அடுத்த சில வாரங்கள்ல ஒரு வெற்றியாக, பணமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக, உறவாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாலை பொழுது எல்லாரும் பயன்படுத்துங்க. நான் பயன்படுத்திட்டு கடகராசிக்கான பலனை இப்ப நான் சொல்ல போறேன். 2024 நவம்பர் மாசம் கடகராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஒரு மாதம்? ஜென்ரலா ராகு கேது பேச்சு பாக்குறோம், சனி பேச்சு பாக்குறோம், குரு பேச்சு பாக்குறோம், அக்யூரேட்டா ஒவ்வொரு மாதமும் சொல்றது கஷ்டம். நான் கொஞ்சம் காலமா ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மாதத்துக்கு இனிமே வீடியோ தரப்போறேன். அப்ப நவம்பர் மாசம் கடகராசிக்கு எப்படி இருக்கும், அதற்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வரது என்னென்னா, நம்மள என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனில் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மன தெளிவா ஒரு நம்பிக்கையா, அந்த நம்பிக்கை குருட்டுத்தனமாக இல்லாமல் இப்போதானதுக்கு அந்த அகம்புறன் வாழ்க்கையை பிரிச்சுருவேன். இந்த பெருவரல் இருக்கே, இது வந்து சுக்கரன், இது வந்து அகம், நம்ம உடம்பை குறிக்கிறது பெருவரல். ஆள்காட்டி விரல் இது வந்து புறம், வெளி உலக வாழ்க்கை, இது குரு, ரெண்டே சேர்த்தரும். சுக்கரனை குருவை சேர்த்தனே என்னாகும், வெளியில போன மனது நம்மகிட்ட வந்துடும். அப்ப தியானம் பண்றது இப்படி சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய உடலும் மனதும் ஒன்றாக இருக்குது, தியானம் பண்றது அர்த்தம். சோ எந்த விஷயத்தையுமே அர்த்தத்தோட புரிஞ்சுதான் உங்கள்கிட்ட சொல்லுவேனே ஒழிய, நான் குருட்டுத்தனமா எதையுமே சொல்ல மாட்டேன். எங்கிட்ட இருந்து வர்ற எல்லா கருத்துக்களும் உங்களுக்கு ஒரு நல்ல மன தெளிவையும் உற்சாகத்தையும் அருமையும் தரும். ஜோதிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அருமையான ஜோதிட தெளிவரை உங்களுக்கு என்றது கிடைக்கும். தியானம், ஐ எம் டிஃபரெண்ட் மேன். 2 வருஷம் வச்சு பாருங்க, வேர்ல்டு மீடியா என்னை சுற்றி இருக்கு, அதை நான் சாதிச்சிருவேன், சாதிச்சவரை பேசுவோம். பை நம்பர்களே, இப்போ நம்ம பலனுக்கு போக போகிறோம். நம்பர்களே, இந்த பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடக ராசிக்கு நவம்பர் மாதம் எப்படி இருக்கும்? இந்த ராசி பலன்களை போகும்போது உங்கள் ராசி சந்திரன் தொடர்ந்து 2.5 நட்சத்திரத்து முறை ராசி மாறிட்டே இருக்கார். இந்த மாதம் முழுவதும் 5-10 செவ்வாய் உங்கள் ராசியில் நீசமடைகிறார். 9 குரு வந்து அக்டோபர் 9 வக்கரத்தில் இருக்கிறாரு. நவம்பர் மாதம் ஃபுல்லாக குரு வந்து லாபஸ்தானத்தில் வக்கரம். இதை தவிர சனி அஷ்டமத்தில் உங்களுக்கு வந்து நவம்பர் 15 வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு. ராகு 9 வீட்டில், இந்த சனி ராகு அவ்வளோ சரியா இல்லை, கேது 3 வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மேஜர் கிரகங்கள்ல குரு சரியாக இல்ல, சனி வந்து உங்களை வந்து டிஃபென்ஸ் எடுக்க வைப்பாரு, கெடுதலே சேர ட்ரை பண்ணுவாரு, ராகு உங்களுக்கு எடுக்கலாம். அப்ப பாருங்களேன், இப்ப 4 மேஜர் கிரகங்கள்ல கேது ராயலா இருக்கான்னா அந்த ராயல்டி வந்து அப்படியே ராகு தடுத்துருவார். கேதுனால வரக்கூடிய நன்மை எல்லாத்தையும் ராகுனால தடுக்க முடியும். குரு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்காருன்னு சொன்னா ஆனா வக்கரமாயிராரு, அவ்வளவு பியூட்டிஃபுல்ங்கிறது வந்து ஒரு 300%, வக்கரம்ங்கிறது ஒரு 75%, 100% நல்லது செய்வார். ஆனால் அஷ்டம சனி உங்களுக்கு 200-300% கெடுதலே செய்யலாம். சரி, அப்படியே பலனை சொல்ல போறேன்னா அதுதான் இல்ல. இப்ப ராசியில செவ்வாய் நவம்பர் 16 வரைக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பரிவர்த்தனை யோகம். ஸோ பாருங்களேன், எக்ஸலண்ட்டாக மேனேஜ் பண்ணுது. அதாவது சனி ராகு அப்படியே பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணுது புதன் சுக்கரன். அப்போ நான் பலனுக்குலாம் வர பாருங்களேன், உடம்பு சின்னதாக திணறலாம். ஏன்னா ராசியில செவ்வாய் நீசம். அப்போ உங்களுடைய உடம்பு வந்து கோபப்படலாம், சின்னதாக ஏதாச்சும் காயம் ஏற்படலாம், முகம் சிவந்து போகலாம், கவலைப்படலாம், பெயர் புகழ் மரியாதையை தொட்டு கவலைப்படலாம், உங்கள் குழந்தைகளை தொட்டு கவலைப்படலாம், உங்கள் தொழிலுக்கு தொட்டு நீங்கள் கவலைப்படலாம், மனது உணர்ச்சிவசப்படலாம், வேகமாக காரியங்களை செய்யலாம், ஆனால் அதுல ஏதாச்சும் சிக்கல்கள் வரலாம். உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, ஒன்றும் தியானம் பண்ணுங்க, அல்லது சாமி கும்பிடுங்க, அல்லது அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு ஈவினிங் அவன் செஞ்சா அப்படின்ட்டு ரிலாக்ஸா இந்த ஒரு மாசத்தை கவலை இல்லாமல் கோபம் இல்லாமல் கடந்து போகும். செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அப்படியே பிளாட்டரா போகும். கொஞ்சம் நல்லா கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் சம்பாதிக்கலாம், சம்பாதிக்கலாம். எடுக்கிற முடியல ஜெயிக்கிறீங்களா? ஆமா, எடுக்கிற முடியல நீங்க ஜெயிக்கிறீங்க. சாப்பாடு, கொஞ்சம் துணிமணி, வண்டி, வாகனம், அதெல்லாம் ஆபத்திற்கான பெரிய ஆபத்து ஒன்றுமில்லை. அதே டைம்ல அந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற சூரிய நீசம் உங்களை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க விட மாட்டார். அதே டைம்ல சொத்து விருத்தி வேணா கிடைக்கும். வண்டி வாகனங்கள் தேடலாமா? தேடலாம். கடன் வாங்கலாமா? கடன் வாங்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த 4 கதிர் சுக்கன் 6 வீட்டில் அப்ப கடன் வாங்கலாம். ஏற்கனவே இருக்கிற கடன் என்ன பண்ணலாம், குறைக்கலாம், அல்லது ஒரு கடனை இன்னொரு கடனாக மாத்திக்கலாம், போட்டியில ஓரளவுக்கு ஜெயிக்கலாம், போராட்டத்தில் ஜெயிக்கலாம். சின்னதாக ஸ்டமக்ல ஏதாச்சும் தொந்தரவு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. டோட்டல் ஸ்டெமினா கொஞ்சம் குறையலாம், நைட்ல தூக்கம் கெடலாம். ஆனா வேலைக்கும் அந்த வேலையினால் கிடைக்கிற நிம்மதிக்கும் எந்த பஞ்சமே இல்லை. பெயர் புகழ் மரியாதை அதுக்கு நீங்க பயப்படாதீங்க,
ஐந்தாம் வீட்டில் இருக்கிற புதனும் லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கர குருவும் ஒண்ணுக்கொண்ணு பார்த்துக்கிறது விபரீ ராஜயோகம். ஆக தொழில் தொழில் லாபத்தில் நீங்கள் சீராக யோசிச்சு கரெக்டாக செஞ்சீங்கன்னா நவம்பர் மாதத்தில் தொழிலுக்கும் தொழில் லாபத்துக்கும் எந்த கவலையுமே இல்லை. அடுத்து ஆறாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் உங்களுக்கு தேவையான பொருளாதார சப்போர்ட்டையும் போட்டியும் தருவார். போட்டியில் நீங்கள் அழகாக ஜெயிச்சுக்கலாம், அல்லது போட்டியை கேர் பண்ணாமல் ரிலாக்ஸாக கடந்து போயிருங்க. திருமண வாழ்க்கையில் நண்பர்களுக்கு இடையில் கூட்டாளிகளுக்கு இடையில் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது எட்டாம் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ எட்டாம் வீட்டில் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னா ஒரு ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படலாம், குடும்பத்திலேயே இருக்கலாம், வெளியிலேயே இருக்கலாம், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கலாம், இரவு நேரத்தில் சில துன்பங்கள் வரலாம், அப்பா வழி ஆதிலேருந்து ஏதாச்சும் தொந்தரவு வரலாம். உங்கள் திறமை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் உங்களால் ஒரு வேலை செய்ய முடியும்னா மூன்று மடங்கோட டைம் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப அக்யூரேட்டாக ஷார்ப்பாக நீங்கள் கோபப்படாமல் வேலை எடுத்து செஞ்சீங்கன்னா எந்த கவலையுமே இல்லை. ஏன்னா தொழிலும் தொழில் லாபத்துக்கும் எந்த பயமும் இல்லை. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு வக்கரமானாலும் அந்த லாபஸ்தானாதிபதி யார் சுக்கன் தானே, அவன் தனுசு ராசியில் குரு வீட்டில் தான் இருக்கிறான். அப்போ தனுசு ராசியில் ஆறாம் வீட்டில் குரு வீட்டில் சுக்கன் இருந்து ஆறுக்கு அதிபதி குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறான்னா ரெண்டு பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்கன்னா கடனால் லாபம், எதிரியால் லாபம், போட்டியில் நீங்கள் ஜெயிக்கலாம், கடன் கிடைக்கும், பணத்தை ரொட்டேட் பண்ணலாம், லாபத்தை அடையலாம். தொழிலையும் தொழில் லாபத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்கள் ஆள் மனது உங்களுக்கு வழிகாட்டும், உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வழிகாட்டும். ஆக இங்கே தொழிலில் பிரச்சனை, அக வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, அகம் புறம் வாழ்க்கை ரெண்டாக பிரிங்க. உங்கள் பர்சனல் லைஃப் அது அகம் உள்ளுக்குள்ளார நீங்க உங்க மனைவி குழந்தைங்க நண்பர்கள் இது புற வாழ்க்கை. வெளியில் தொழில், தொழில் கூட்டாளிகள், பர்ச்சேசர், செல்லர்ஸ், அங்கே வரக்கூடிய லாபம் இதெல்லாம் அங்கே எந்த குறையும் பெருசாக இல்லை. ஆனால் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறனால கூட்டாளிகளோடையோ மனைவியோடையோ ஒரு சில டைம் யுத்தங்கள் ஏற்படலாம், சண்டை சச்சரவுகள் வரலாம், குடும்பத்தில் ஒரு சில கவலைகள் ஏற்படலாம். அதே டைமில் லாபத்தில் வெற்றியில் எந்த குறையுமே இல்லை. அப்போ கான்சன்ட்ரேட்டாக மெடிடேட் பண்ணுங்க, பியூட்டிஃபுல்லாக லைஃப் எடுத்துருப்பாங்க. யாராச்சும் நல்ல அஸ்ட்ராலஜர் போய் ஜாதகம் பாருங்கள் பக்கத்தில், இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். எதற்காகனா அடுத்த வருஷத்தில் ஒரு சனி பெயர்ச்சி, அது வந்து உங்களுக்கு ஒன்பதில் சனி. நெக்ஸ்ட் இயர் மேலே ராகுக்கேது பெயர்ச்சி, அது அஷ்டம ராகு ரெண்டாம் வீட்டில் கேது. நெக்ஸ்ட் இயர் மேலேயே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி, குரு வந்து உங்களுக்கு விரைய குரு. அப்போ அடுத்த வருஷம் இந்த கிளைமேட் சுச்சுவேஷன் வானத்தில் கிரகங்கள் நன்றாக இல்லை மே மாதத்துலேருந்து, இந்த ஆறு மாதங்கள் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம் கிரேட்டாக இருக்குது. அப்போ பணத்தை சம்பாதிக்கிற வழியை பாருங்கள், லாபத்தை நிறைய சம்பாதிக்கிற வழியை பாருங்கள், அதுக்கான வழி என்னன்னு சொல்லி ஜாதகத்தில் பாருங்கள், அந்த இலக்கையை அடையுங்க. அல்லது எங்கிட்ட எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைடு பண்ணுறேன். மெடிடேஷனாக நம்ம வேற லெவல், கடவுளை ஈஸியாக உணர்ந்துருவீங்க, உங்கள் வெற்றி எங்கே இருக்குன்னு உணர்ந்துருவீங்க, எப்படி ஜெயிக்கலாம்னு உணர்ந்துருவீங்க. ஒரே வருடத்தில் ஐந்து வருட இலக்கை அடைய முடியும், ஒரே வருடத்தில் அஞ்சு டு பதினஞ்சு மடங்கு ஜெயிக்க முடியும். எளிதாக இருக்க வாழ்க்கை, ஒரு துன்பம் இருக்காது. இப்போ லாஸ்ட் இயர் மனைவி தவறிட்டாங்க, ஒரு வருஷம் ஆச்சு, பீஸ் பீஸ் ஆகிட்டேன், யாருமே எந்த உதவிக்கு வரல, உறவினர்களோ நண்பர்களோ யாருமே வரல, எல்லாம் கட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஆனால் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ட்ராடியாக லவ்லியாக ராயலாக திரும்பி வந்துட்டு உள்ள வலிக்குது, ரொம்ப ரொம்ப வலிக்குது. ஆனால் நான் டாலரேட் பண்ணிக்கிறேன், அந்த வழியை தாங்க முடியுது, அந்த வழியை நான் ரசிக்கிறேன், என்னுடைய மனைவிக்காகத்தானே நான் எனக்கு வலிக்குது. அப்போ எனக்காக வாழ்ந்து எனக்காகவே எல்லாத்தையும் செய்து எனக்கு உணவு, அன்பு, பாசம், இன்பம், நிம்மதி, சந்தோஷம், தைரியம், எனக்கு முதுகெலும்பாக வாழ்ந்த ஒருத்தரை இழந்துட்டு நம்ம அந்த வழியை உணர்லினா சாகர் வலிக்கு வலிக்கும். ஆனால் சாகர் வரைக்கும் நான் கண்டிப்பாக அந்த வழியோடையே நான் வெற்றி அடைவேன். அதுதான் தியானம். பாருங்க, ஐந்தே ஐந்து சினிமா பாட்டு தான் நான் பார்க்குறேன். என் மனைவி இறந்த பிறகு ஐந்தே ஐந்து சினிமா பாட்டை திரும்ப திரும்ப பார்க்குறேன். என் பொண்ணு கேட்குறா, என்ன டேடி எப்பொழுதும் ஐந்தே ஐந்து பாட்டு தானா, பாக்கி எந்த பாட்டையும் கேட்டுட்டு என்னால் நிலையாக இருக்க முடியாது, மனசு உடஞ்சிரும். எல்லா காதல் பாடல்களும் நிறைய பாடல்களை வந்து என்னுடைய மனைவியோட ரசித்ததுனால என் மனைவி இல்லாமல் என்னால் பாடல்களை ரசிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறேன், எந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டோம்னா எனக்கு தைரியம் கிடைக்குதோ, மனத்தெளிவு கிடைக்குதோ, வெற்றி நோக்கிய பயணத்தில் சரியாக இருக்கணும், அந்த இடத்துல கான்சன்ட்ரேஷன் வச்சுட்டு அஞ்சே அஞ்சு சினிமா பாட்டுனால் நீங்கள் வாழ்ந்துட்டு ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். இதுதான் வாழ்க்கை முறை. ஜெயிக்கணும், நிம்மதியை அடுத்தவங்களுக்கு பரிசா தரணும், சந்தோஷத்தை அடுத்தவங்களுக்கு பரிசா தரணும். நிம்மதியும் சந்தோஷத்தையும் அடுத்தவங்களுக்கு பரிசாக தந்தால் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷம் ஆண்டவர் தருவான். எவன் ஒருவன் தொடர்ந்து அழுகிறானோ, எவன் ஒருவன் தொடர்ந்து துன்பப்படுறானோ அவன் தொடர்ந்து சிரிக்க போறான்னு அர்த்தம், அவன் தொடர்ந்து மகிழ்ச்சி அடைய போறான்னு அர்த்தம். இதுதான் இயற்கை, இதுதான் இயற்கையின் நீதி. ஆகவே நாம வந்து இந்த அஷ்டம சனிக்கெல்லாம் பயப்படாமல் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வழியை பாருங்க, ப்ராப்பரா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு தியானம் வேணுமா கம்யூனிகேட் பண்ணுங்க, ஜாதக பிரகாரம் உங்களை கைடு பண்ணுமா கம்யூனிகேட் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்றேன், பியூட்டிஃபுல்லா ஜெயிக்கலாம். நன்றி நண்பர்களே.